குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமாகி இன்றைக்கி கோலிவுட்டோட இளம் மாஸ் ஹீரோவாக கலக்கிட்டு இருக்கிறவர் தாங்க நம்ம எஸ்டிஆர். அஜித்தோட ஃபார்முலாவில் சிம்புவோட பல படங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரசிகர்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கும். விக்ரம், பொன்னியின் செல்வன் படங்களோட இசை வெளியீட்டு விழாவில் சிம்பு கலந்துக்கிட்டப்ப ரசிகர்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பே இதுக்கு சாட்சின்னு சொல்லலாம். மாநாடு திரைப்படம் மூலமாக கம்பேக் கொடுத்த சிம்பு அடுத்தடுத்து வெந்து தணிந்தது காடு 10 தள படங்களில் கேங்ஸ்டர் மோடுக்கு மாறிட்டாரு. இப்போ அதுக்கும் மேலே மாஸ் காட்டணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாரு. அதனால் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எஸ்டிஆர் 48 படத்தில் கமிட் ஆகியிருக்காரு. தேசிங் பெரியசாமி இயக்க இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங்கையும் கூடிய சீக்கிரமே தொடங்கிடுவாங்கன்ட்டு ரசிகர்கள் ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்ருக்கோம். எஸ்டிஆர் 48 படத்துக்காக மறுபடியும் தன்னோட உடல் எடையை கொஞ்சமாக அதிகரிச்சிருக்காரு சிம்பு. ஹேர் ஸ்டைலையும் டோட்டலாக மாற்றிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, தாய்லாந்து லண்டன் நாடுகளுக்கெல்லாம் போய் சிம்பு மார்ஷியல் ஆர்ட்ஸையும் கற்றுக்கிட்டு சென்னைக்கு திரும்பியிருக்காரு. இதனால் கூடிய சீக்கிரமே எஸ்டிஆர் 48 படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு ரசிகர்கள் மறுபடியும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. தன்னோட அம்மாவையும் சந்திச்சிருக்காரு சிம்பு. விஜய் போலவே சிம்புவோட ஆரம்பகால வளர்ச்சியில் அதிகமாக சப்போர்ட்டாக இருந்தது அவரோட அம்மா அப்பா தான். டிஆர் ராஜேந்தர் இயக்கத்தில் உஷா ராஜேந்தர் தயாரித்த படங்களில் தான் சிம்பு ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால் தன்னோட பெற்றோர் மேலே எப்போவுமே மரியாதையாக இருக்க சிம்பு இப்போ அவரோட அம்மாவை நேரில் சந்தித்து ஃபோட்டோவும் எடுத்திருக்காரு. எஸ்டிஆர் 48 படத்தோட லுக்கில் செம மாசாக இருக்க சிம்பு அவரோட அம்மா உஷா ராஜேந்தர் பக்கத்தில் நின்று எடுத்திருக்க இந்த ஃபோட்டோ தாங்க ரசிகர்கள்கிட்ட செம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க.